அப்படியே சங்கு மாதிரி இருக்குல்ல, ஃபோன் ஊதலம் போல நல்லி அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. அப்பா அப்படியே அந்த பீஃபோட அந்த பிரியாணியை ட்ரை பண்ணிடலாம். ஆஹா, பீஃப் லிவர் வாங்கியிருக்கோம். இது எப்படி இருக்குது பாருங்கள், லிவர் அப்படியே டெம்ட் ஆகுது இதை பார்க்குறப்ப. டேஸ்ட் பண்ணிடலாம். உங்களுடைய பெப்பர் ஃப்ரையை ட்ரை பண்ணிடலாம். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பெப்பரெல்லாம் போட்டு அப்படியே கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணிடலாம். அப்படியே எடுத்து ஒரு பிளேட் பைட்டு போகலாம். ஆஹா ஆஹா, பீஃப் ரோலை ட்ரை பண்ணிடலாம். ஸோ பீஃப் ரோல் அப்படியே பயங்கரமாக இருக்குது, ட்ரை பண்ணிடலாம். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபுட்டி சந்தோஷம். நாம் இன்னைக்கு எங்கே வந்துருங்க பார்த்தீங்கன்னா, ஒசூருக்கு தான் அங்கே வந்திருக்கோம். ஒசூரில் எங்கே வந்துருங்கன்னு பார்த்தீங்கன்னா, லக்கி தர்பாருக்கு தான் அங்கே வந்திருக்கோம். ஸோ இந்த ஷாப்பில் என்ன ஸ்பெஷல்னா, பீப் பேரட்டில் எல்லாமே இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ உள்ளே போயிட்டு பீப்பில் என்னென்ன வெரைட்டியில் வச்சிருக்காங்க எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பீப் லவர்ஸுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஷாப்புன்னு சொல்லலாம். ஸோ வாங்க உள்ளே போயிட்டு அப்படி நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். அண்ணா ஆர்டர் பண்ணதெல்லாம் பீப் வெரைட்டியில் அப்படியே வெரைட்டி வெரைட்டியாக தான் வச்சுருக்காரு. ஸோ இதோட நேம் எல்லாம் அப்படியே சொல்லிவிடுங்க, என்னென்ன வச்சுருக்கீங்க நம்மளுக்கு? பெப்பர் ஃப்ரை. பெப்பர் ஃப்ரை, ஓகே ஓகே. ஓ, இது வந்து லிவரா? இது வந்து பெப்பர் ஃப்ரை, இது வந்து லிவர். இது என்னது? இது கபாப். ஓகே ஓகே. இது கறி மசாலா. கறி மசாலா, ஓகே ஓகே ஓகே. இது ஷீக் கபாப். ஷீக் கபாப், ஓகே. பிரியாணி. பிரியாணி, பீஃப் பிரியாணி. பீஃப் பிரியாணி, ஓகே. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் என்ன ஸ்பெஷல்னா, பீப்பு தானே ஸ்பெஷலு. பீப் வெரைட்டியில் எக்கச்சக்க வெரைட்டி வச்சுருக்காங்க, எல்லாமே அடித்து தரலாம். ஸோ நம்ம இதெல்லாம் அப்படியே சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது என்னது? ஓ, கிரேவி. ஆ ஓகே. இடியாப்பு. இடியாப்பத்துக்கு நம்மளுக்கு வந்து என்ன கிரேவி கொடுத்துருக்கீங்க? ஸ்பெஷல் கிரேவி, ஓகே ஓகே. பரோட்டா. ஓ ஓகே, பரோட்டா, ஓகே. இது என்னது? நல்லி. நல்லி, ஓ, சாம்பார். வெஜ்ஜி சாம்பார். நம்மளுக்கு பெருசு பெரிய பெரிய நல்லி கொடுத்துருக்காங்க. வா. ஸோ நம்ம அண்ணன் ஆர்டர் பண்ணதெல்லாம் அப்படியே டேபிளில் வந்து அழகாக எடுத்து வந்து வச்சுட்டு போயிட்டாரு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப பீஃப் பேரேட்டில் இவ்வளோ இருக்கான்ற மாதிரி இருக்குது. நான் வந்து பீஃப் வந்து சாப்பிடுவேன், ஆனால் வந்து ரொம்ப பிடிக்கும் பீஃப், ஆனால் வீட்டில் வந்து தெரியாமல் சாப்பிடுவேன். ஸோ இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அது தெரில. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லி கொடுத்துருக்காங்க, அப்படியே பெரிய பெரிய நல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். வா, இது அப்படியே நான் உறிஞ்சு சாப்பிட்றது எப்படி சாப்பிட்றதுன்னு தெரில, பார்க்கலாமே. அதுலேருந்து நம்ம வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீஃப் 65 வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிவர் வாங்கியிருக்கோம், பீஃப் லிவர் வாங்கியிருக்கோம். ஸோ அப்படியே பார்க்குறப்ப எப்படி இருக்குது பாருங்கள், டெம்ட் ஆகுது அப்படியே இதெல்லாம் பார்க்குறப்ப. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா பெப்பர் ஃப்ரை, பீஃப்லேயே பார்த்தீங்கன்னா பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்குல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாலா கறி வாங்கியிருக்கோம். பீஃப்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மசாலாலாம் அதிகமாக போட்டு அப்படியே வந்து மசாலா மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பார்த்துடலாமே டேஸ்ட் வந்து எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பீஃப்லேயே அப்படியே ரோல் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பரோட்டா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி வாங்கியிருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இடியாப்பமும் வாங்கியிருக்கோம். இடியாப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பீஃப் மசாலா கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இவங்களுடைய பீஃப் 65லேருந்து போயிடலாம். அப்படியே 65 நல்லா மொறு மொறுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன், டேஸ்ட் பண்ணிடலாம். வாவ், என்ன தான் நம்ம சிக்கன் சாப்பிட்டோம்னா இந்த பீஃப் பீஃப் சாப்பிட்ற டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா தனி டேஸ்ட்டுங்க. வாவ், நல்லா அந்த வெங்காயத்தில் வச்சு அந்த எலுமிச்சை மேலத்தை அப்படியே மேலே புளிஞ்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே பீஃப் லிவர் வாங்கியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், லிவர் அப்படியே டெம்ட் ஆகுது இதை பார்க்குறப்ப. டேஸ்ட் பண்ணிடலாம். ஆஹா, மேலே அப்படியே நம்மளுக்கு இந்த பெப்பரில் போட்டு கிரேவி மாதிரி பயங்கரமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் உண்மையிலே வேறு லெவலாக இருக்குங்க. அப்படியே நம்ம இந்த லெமன் அப்படியே புடிஞ்சிட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். ஆஹா ஆஹா,
இதெல்லாம் சாப்பிட்றப்ப சிக்கன் மட்டன்லாம் இதுக்கிட்ட தோற்று போயிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இவங்களுடைய பெப்பர் ஃப்ரையை ட்ரை பண்ணிடலாம். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பெப்பரெல்லாம் போட்டு அப்படியே கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணிடலாம். அப்படியே எடுத்து ஒரு பைட் பைட்டு போகலாம். ஆஹா ஆஹா, நல்லா கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க, பெப்பரில் அதிகமாக போட்டு. அப்படியே இந்த மசாலா பார்த்திங்கன்னா, இந்த பீஃப் ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அப்படியே தெரியுதுங்க, நல்லாயிருக்கு டேஸ்ட்டு சாப்பிட்றப்ப. ஆஹா, பீஃப் லவரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாப்பிட்றது ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே அந்த பீஃப் கறி பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். மசாலா கறி அப்படியே மசாலா அதிகமாக போட்டு அப்படியே அந்த கறியை போட்டு அப்படியே பெரட்டி பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணிடலாம். அப்படியே வறுத்து அப்படியே போடலாம். ஆஹா, வேறு லெவலுங்க, நல்லா கார சாரமாக பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அப்படியே எடுத்து ஓ ஓ ஓ, பீப் சாப்பிடாதவங்களாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காண்டாவாங்க போல். ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குங்க. நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களுடைய பீஃப் ரோலை ட்ரை பண்ணிடலாம். ஸோ பீஃப் ரோல் அப்படியே பயங்கரமாக இருக்குது, ட்ரை பண்ணிடலாம். ஓஹோ, பயங்கரமாக இருக்குங்க. அப்படியே இந்த பீஃப் கறியை பார்த்திங்கன்னா அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை அப்படியே இந்த இதில் போட்டு குச்சியில் போட்டு அப்படியே பண்ணி பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குங்க. நல்லா ஒரு சாஃப்டாக இந்த பீஃப் ஃப்ளேவரோடு சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு. ஓஹா, உண்மையிலே டேஸ்ட் வந்து வேற லெவலாக இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம இவங்களுடைய பிரியாணி ட்ரை பண்ணிடலாம். பீஃப் பிரியாணி வாங்கியிருக்கோம். நம்மளுக்கு அப்படியே வெங்காயம் அப்படியே ஒரு வெங்காயத்தையே பிறந்து கொடுத்துருவாங்க போல் நம்மளுக்கு கட் பண்ணி, பயங்கரமாக இருக்குல்ல. பீஃப் பிரியாணி நம்ம ட்ரை பண்ணிடலாம். வாவ், அப்படியே இந்த பீஃபை அப்படியே எடுத்து வாவ், நல்லா ஒரு 4-5 பீஸ் போட்டிருக்காங்க பீஃபில். வாவ், வாசனையே பயங்கரமாக இருக்குது. நம்மளுக்கு அப்படியே இந்த பீஃப் பிரியாணி பார்த்திங்கன்னா ரேட்டு பார்த்திங்கன்னா 100 rupees நினைக்கிறேன். ஸோ பீசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 4-5 பீசஸ் பயங்கரமாக போட்டிருக்காங்க. வாவ், பீசஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த பிரியாணியோட டேஸ்ட்டை பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆஹா, என்ன தான் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாலும் பீஃப் பிரியாணி டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த பீஃபோட வாசம், அந்த மசாலா டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குங்க. அப்படியே அந்த பீஃபோடு அந்த பிரியாணியை ட்ரை பண்ணிடலாம். ஆஹா, பீஃப் பார்த்திங்கன்னா அப்படியே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ சிக்கன் கூட எவ்வளோ சாஃப்டாக இருக்குமா என்னென்னு தெரியல, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்படியே இந்த பீஃபை மட்டும் ட்ரை பண்ணிடலாமா. ஆஹா, நல்லா மசாலா ஃபுல்லாக இறங்கியிருக்குங்க. டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அந்த பீஃப் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வாசம், இந்த மசாலா, இந்த பிரியாணி டேஸ்ட் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. ஆஹா ஆஹா, இன்னும் வேற நல்லா இருக்குங்க. அப்படியே இந்த வெங்காயத்தை ஒரு கடி கடிச்சிட்டு இந்த ரைஸை சாப்பிட்றலாம். ஆஹா, வா 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 வா, டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க. லாஸ்ட்டாக நம்ம இந்த பிரியாணியை எல்லா வெரைட்டிலும் நம்ம அப்படியே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிடலாம். அப்படியே இந்த பெப்பர் ஃப்ரை, லிவரு 65, பீஃப் 65, லைட்டாக கொஞ்சமாக வெங்காயம், இதெல்லாம் வச்சு அப்படியே ஒரு பெரிய பைட்டை போகலாம். ஸோ பீப்பில் இதெல்லாம் வச்சு இதை தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எல்லா வெரைட்டியும் வச்சு அப்படியே ஒரு பெரிய பைட்டை போகிறேன். ஆஹா, உண்மையிலே வேறு லெவலுங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வந்துட்டு. பிரியாணி பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து இடியாப்பத்தை ட்ரை பண்ணிடலாம். இடியாப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா
பீஃப் கிரேவி கொடுத்துருக்காங்க. பீஃப் கிரேவியோடு அப்படியே நம்ம இந்த இடியாப்பத்தை ட்ரை பண்ணிடலாம். இடியாப்பம் பாருங்கள் அப்படியே எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல. அப்படியே நம்மளுக்கு ஒரு திக் ஃப்ளேவரில் பீஃப் கிரேவி கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த கிரேவி பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். அப்படியே ரெட்னஸ்ஸாக வா. அப்படியே இந்த இடியாப்பமே மறந்துச்சு, கிரேவி தான் தெரியுது, அவ்வளோ ஒரு திக்காக இருக்குது. ஆஹா வா வா, நல்ல ஒரு காரசாரமான கிரேவி, நல்லா பயங்கரமாக இருக்குது. காரம் பார்த்திங்கன்னா அதிகமாக போட்டிருக்காங்க. வா, இந்த இடியாப்பத்தை இதோடு ட்ரை பண்ணுறப்ப நல்லா காரசாரமாக பயங்கரமாக இருக்குது. என்ன ஒன்று காரம் தான் அதிகமாக இருக்குது. லைட்டாக கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும், பட் காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கானா. நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா பரோட்டா வாங்கியிருக்கோம். ஸோ பரோட்டாவுக்கு நம்மளுக்கு வந்து கிரேவி கொடுத்துருக்காங்க. ஸோ கிரேவி பார்த்திங்கன்னா எத்தனை கிரேவி கொடுத்துருக்காங்க பாருங்கள், நாலு கிரேவி கொடுத்துருக்காங்க. ஒரே கிரேவி தான் நம்மளுக்கு வந்து நாலு இதில் வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கிரேவியோடு ட்ரை பண்ணிடலாம். இந்த பரோட்டா அப்படியே எடுத்து, ஆஹா, ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த பீஃப் கிரேவியோடு ட்ரை பண்ணுறேன். பரோட்டா இந்த மாதிரி ட்ரை பண்ணுறப்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு, நல்லாயிருக்குங்க உண்மையிலே. பரோட்டா அந்த ஃப்ளேவரு, இந்த பீஃப் ஃப்ளேவரு, ஸோ அப்படியே இந்த கிரேவி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு. இந்த வெங்காயத்தோடு வச்சு அட்டகாசமாக இருக்குது டேஸ்ட்டு. அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா பீஃப் ஃப்ளேவர் அப்படியே இந்த மசாலாவில் தெரியுது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த பரோட்டா சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு. ஸோ லாஸ்ட்டாக நம்ம நல்லி அப்படியே சாப்பிட்றது எடுத்து, இது எப்படி சாப்பிட்றதுன்றது தெரியல. வா, ஃபஸ்ட் நம்ம அப்படியே எடுத்து இதை ஒரு கடியை கடிச்சிடலாம். நல்லி எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இதை எடுத்து கடிச்சிட்டு அப்படியே எடுத்து, வா, இந்த மாதிரி சாப்பிட்றதே டேஸ்ட் தனி டேஸ்ட்டுங்க. நல்லி அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கறி பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே இருந்து வரப்போ டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் வேற லெவலாக இருக்குது. சவுண்டு கேட்குதுங்களா உங்களுக்கு? அப்படியே சங்கு மாதிரி இருக்குல்ல, ஃபோன் ஊதளம் போல். நல்லி அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நல்லி நான் ட்ரை பண்ணுறேன். குட்டா எல்லா நல்லியும் டேஸ்ட் பண்ணிடலாம் போல, அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு. அப்படியே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், வச்சு அப்படியே உறிஞ்சி எடுத்துடலாம் போல். உண்மையிலே பீஃப் ரேட்டில் எல்லாமே பயங்கரமாக இருக்குங்க. பிச்சு உதரலாம் நீங்கள் வந்தீங்கன்னா. நானும் அப்படியே எல்லாம் மறுபடியும் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வெளியே போயிட்டு அப்படியே நான் ரிவ்யூ சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் வீடியோ வந்து நான் வெளியில் வந்து சொல்கிறேன். ஸோ ஓகே, ஓரளவு நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். நான் சாப்பிட்டதில் டேஸ்ட் வந்து என்னென்ன நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பீஃப் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சுங்க. நல்லி எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக டேஸ்ட் வந்து உண்மையிலே வேறு லெவலாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிவர், இந்த பெப்பர் எல்லாம் டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படியே நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம ராய்கோட்டை ரூட்டில் மசூதிக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க. ஒசூரில் ராய்கட்டு ரூட்டில், அந்த ரூட்டில் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா மசூதி இருக்குது. அந்த மசூதிக்கு ஆப்போசிட்டில் லக்கி தர்பார்ன்ற ஒரு ஷாப்பு தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பீஃப் லவர்ஸ்க்கு ரொம்ப ஸ்பெஷலான ஷாப்பு. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் வந்து விசிட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அனதர் வீடியோ பார்க்கலாம். நன்றி.